நீ நீயாக இரு, பிறகு பார் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை. எதற்காகவும் எப்பொழுதும் யாரிடமும் விட்டு கொடுத்து போகாதே. அப்படி நீ போகாமல் உனக்கு எது தெரியுமோ, உன்னால் எது முடியுமோ அதையே குறிக்கோளாக லட்சியமாக எடுத்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் மகிழ்ச்சிதான். நீ உனக்கு எப்படி இருக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்கிறாயோ, உனக்குள் ஏற்படும் மாற்றம் எப்படி இருக்கிறதென்று நீ விரும்புகிறாயோ அப்படியே இரு. யார் பேச்சுக்கும் நீ கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டுமென்பது விதியில்லை. உன்னுடைய விதியை நீயே தீர்மானித்துக்கொள். யாருக்காகவும் எப்பொழுதும் அடிபணிந்து போகாதே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்று நீயே தீர்மானித்துக்கொள். உன் எண்ணங்களை வலிமையாக்கி நீ போகக்கூடிய பாதையை தெளிவாகிக்கொள். அப்படி ஆக்கிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷம்தான். நீயாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் உனக்கு துன்பம் ஏற்படாது. அடுத்தவர்களுக்காக நீ வாழ பழகிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் அவ்வப்போது துன்பங்கள் தலைதூக்கிக் கொண்டே இருக்கும். நீ எந்த முடிவை எடுத்தாலும் உனக்காக எடு. அப்படி எடுத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ பிடித்தது போல் வாழலாம். உனக்கான மாற்றம் நிகழ்ந்தே தீரும். சிந்தனை செய்து கொண்டே நீ இருந்தால் உன்னுடைய சிந்தனையெல்லாம் ஒன்றாக கூடி உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னிடம் வந்து சேரும். இதுதான் உண்மை. விதியென்று நினைத்து எதையும் விட்டுவிடாமல் குறிக்கோளோடு நீ செயல்பட்டால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதம் என்பது போல வாழ்க்கையில் உனக்கான முடிவை நீயே இடு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்றும் சுபிச்சமாக இருக்கும். இந்த மாற்றம் உனக்கான வாழ்க்கை அஸ்திரத்தை உண்டு செய்யும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.